கரூர் மாவட்டம் தரகம்பட்டியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாழை வெற்றிலை முருங்கை பயிர்கள் சேதமடைந்தன. 50 ஏக்கர் அளவிலான பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வளவனூர் எல்லைக்குட்பட்ட பாலாற்றில் புதிதாக மணல் குவாரி அமைக்க முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மணல் குவாரி அமைத்தால் நீர்வளம் பாதிக்கப்படும் என்று கூறி பாமகவினர் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோட்டை சுயம்பு மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மேளதாளத்துடன் கொடிமரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பக்தர்கள் முன்னிலையில் நடப்பட்டது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான ஊர் பண்டிகை திருநாள் மே 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரூராட்சிக்குட்பட்ட ஆர்சி தெரு பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மலையடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பூந்தமல்லி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குடிநீர் ஆலைகளில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தண்ணீர் பாட்டில்களை தயாரிக்கும் முறை, பேக்கிங் செய்வது, வணிக நிறுவனங்களுக்கு அனுப்புவது போன்றவற்றை லால்வேனா ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சிலர் தீக்குடிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுப்பேட்டை பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி வீடுகளை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் மூலமாக இடித்தனர். அப்போது 4 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்த நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் உடனடியாக எங்கள் சங்க தலைவர்களை அழைத்து உடனடியாக எங்களுக்கு நல்ல தீர்வை இந்த தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தை நிறுத்துவது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் சிறு குற்றங்களுக்கு கூட அதீத தண்டனை வழங்குவதாகவும் நியாயமான காரணங்களுக்கு கூட விடுப்பு தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தேவையான உதிரி பாகங்களை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திண்டுக்கல் பாலக்காடு இடையிலான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. 175 கிலோமீட்டர் ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணி 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். பழனி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏ செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள் பழுதாகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையான பராமரிப்பும் இல்லாமல் ஏலமும் விடப்படாமல் இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் முழுவதுமாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலை உருவாகும் சூழல் எழுந்துள்ளது. எனவே ஒரு சில வாகனங்களையாவது ஏலத்தில் விட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கந்துவட்டியை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் நிர்வாகி கொட்டும் மழையில் போராட்டம் நடத்தினார்.
அயலுச்சாமி கழுத்தில் செக் மற்றும் ப்ரோநோட் மாலையாக அணிந்து கொண்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் கந்துவட்டி வசூல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்களை எழுப்பினார். பாரபட்சம் காட்டாதே, பாரபட்சம் காட்டாதே, ஏழைகள் விஷயத்தில் பாரபட்சம் காட்ட, மரணங்களுக்கு நீதி வேண்டும். தமிழக அரசே, தமிழக சேலம் மாவட்டம் எருமாப்பாளையத்தில் உள்ள மணிமண்டபத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் 1006வது திருநட்சத்திர உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுப்பிரபாதம், கோ பூஜை, விஸ்வரூப சேவை, திருவாராதனம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த தண்டாரம்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே குப்பைகள் குவியலாகவும் நாய்கள் படுத்திருப்பதையும் கண்ட அவர் அதிகாரிகளை கடிந்து கொண்டார். உடனடியாக குப்பைகளை அப்புறப்படுத்தி மருத்துவமனை வளாகத்தை சுத்தப்படுத்த உத்தரவிட்டார். நெல்லை நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் சபாநாயகர் அப்பாவு ஆய்வு மேற்கொண்டார். நிறுவனங்களை பார்வையிட்ட அவர் அங்குள்ள அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேட்டியளித்த சபாநாயகர், சிறப்பு பொருளாதார மண்டல ஒப்பந்தம் பெற்ற அட்மெக், ஏஆர்எம்எல் நிறுவனங்கள் 855 கோடி நிதியை பெற்றுக் கொண்டு அடிப்படை வசதிகளை செய்யாமல் நிலத்தை அடமானம் வைத்துள்ளதாகவும் கூறினார். 2001 முதல் 2006 வரை முடக்கி வைக்காமல் இருக்குமானால் அந்த காலகட்டத்தில் அந்த அட்மாக் தொழில் நிறுவனமானது ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த சார்லஸ் லூக் என்பவர் அமெரிக்க கம்பெனி மிக அதிகமான தொழிற்சாலைகளை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த தொழில் இந்த பகுதியில் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு பகுதியாக மாறியிருக்கும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் நண்பர்களோடு குளித்த இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்தார். அத்தனூர்பட்டியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் முட்டல் பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளித்துள்ளார். அப்போது வழுக்கி விழுந்த அவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் செயற்கை ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களால் பல்வேறு உடல்நலக் குறைவுகள் ஏற்படுகின்றன. ரசாயனம் கொண்டு மாம்பழம் பழுக்க வைக்கப்படுவதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை 5 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்துள்ளது. நடைபாதைகள் நடப்பதற்கு